ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பூமி கிட்டத்தட்ட 4.5 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய கிராவிட்டி மூலமாக ஸ்பேஸில் இருந்த சூரியனோட பார்ட்டிகல்ஸான டஸ்ட் மற்றும் கேஸஸ் எல்லாமே ஒன்றா சேர்க்கப்பட்டு இந்த பூமி உருவாக்கப்படுது. இப்படி இந்த பூமி உருவானதும் இந்த பூமிக்கு மேற்குல இருந்து கிழக்கு பக்கமாக ஒரு வெலோசிட்டி இருந்திருக்கு. அதே நேரத்தில் சூரியனோட மிகப்பெரிய கிராவிட்டி மூலமாக பூமி சூரியனால் இழுக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த ரெண்டு சைடில் இருக்க ஃபோர்ஸஸ் மூலமாக பூமி ஒரு பர்டிகுலர் ஓபிட்ல சூரியனை சுற்றி வர ஸ்டார்ட் பண்ணுது. மற்றும் பூமியோட கோள வடிவம் காரணமாக பூமி ஓபிட் பண்ணும்போது சேம் டைம் ஆன்டி கிளாக்வைஸா ரொட்டேட் ஆகவும் ஸ்டார்ட் பண்ணுது. இப்படி ரொட்டேட் ஆயிட்டு இருக்க இந்த எர்த்தோட ரொட்டேஷன் சடனா ஸ்டாப் ஆனா என்ன ஆகும்னு பார்க்கலாம். எர்த் ஒரு அவருக்கு கிட்டத்தட்ட 1610 கிலோமீட்டர் ஸ்பீட்ல மேற்குல இருந்து கிழக்கு பக்கமா ரொட்டேட் ஆகுது. இப்படி ரொட்டேட் ஆயிட்டு இருக்க இந்த எர்த் சடனா ஸ்டாப் ஆனா இந்த எர்த்ல இருக்க அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், பில்டிங்ஸ் உட்பட எல்லாமே எர்த்தோட ரொட்டேஷன் ஸ்பீடான கிட்டத்தட்ட 1 hour 1610 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தூக்கி வீசப்படும். அதாவது நம்ம ஒரு பைக்ல 1 hour 100 கிலோமீட்டர் வேகத்துல டிராவல் பண்ணும்போது அந்த பைக்கோட 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நம்மளும் சேர்ந்து போயிட்டு இருப்போம். சடனா நம்ம ஒரு பிரேக் போடும்போது பைக்கோட 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தூக்கி வீசப்படுவோம். இதே மாதிரி ரொட்டேட் ஆயிட்டு இருக்க இந்த எர்த் சடனா ஸ்டாப் ஆனா இந்த எர்த்ல இருக்க எல்லாமே எர்த்தோட ரொட்டேஷன் ஸ்பீட்ல தூக்கி வீசப்படும். இதே மாதிரி எர்த்தோட சேர்ந்து எர்த்தோட சர்ஃபேஸ்ல காத்து கூட ஸ்பின் ஆகிட்டே இருக்கும். எர்த்தோட ரொட்டேஷன் ஸ்டாப் ஆகும் போது கிட்டத்தட்ட 1 hour 1610 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஒரு மிகப்பெரிய சூறாவளி உருவாகும். இதுவரைக்கும் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட காத்தோட மேக்ஸிமம் வெலோசிட்டி 1 hour கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர். ஆனா இதை விட இந்த சூறாவளி 4 times பவர்ஃபுல்லா இருக்கனால இந்த பூமியில இருக்க 75% ஆன திங்ஸ் எல்லாமே நொறுங்கி போயிடும். அடுத்ததா இதே மாதிரி எர்த்தோட ரொட்டேஷன் ஸ்டாப் ஆகும் போது ஒரு மிகப்பெரிய பூமி அதிர்வு ஏற்பட்டு அது ஒரு மிகப்பெரிய சுனாமி அலை உருவாக்கும். இந்த சுனாமி அலை இந்த எர்த்தோட 95% ஃபுல்லா டிஸ்ட்ராய் பண்ணும். இதுக்கப்புறமா இந்த டிசாஸ்டர்ல உயிர் தப்பிய ஹியூமன்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு புது உலகத்தை உருவாக்குவாங்க. இந்த புது உலகம் பழைய பூமியை விட ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும். சூரியனோட திசையில இருக்க அந்த பூமியோட ஒரு பாதி மட்டுமே வெளிச்சமா இருக்கும். இந்த பூமியோட அடுத்த பாதி எப்பவுமே இருட்டாதான் இருக்கும். இதனால எல்லாருமே வெளிச்சம் இருக்க பக்கத்தை நோக்கி போவாங்க. இந்த வெளிச்சம் இருக்க பக்கத்துல நைட்டே இல்லாம 24 hours டே டைமா தான் இருக்கும். மற்றும் இந்த எர்த்தோட டோட்டல் கிளைமேட்டுமே சேஞ்ச் ஆகும். இந்த எர்த்தோட டார்க் சைட் வெப்பமே இல்லாம குளிர் பிரதேசமா மாறும். அடுத்ததா முக்கியமா எப்பவுமே டைமை யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. அதாவது சன்ரைஸோ சன்செட்டோ இருக்காது. டே டைம் நைட் டைம் எல்லாமே சேமா தான் இருக்கும். இதனால டோட்டலா டைமே இல்லாம போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.